வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 20 ஓவர் போட்டியில் ரோஹித் சர்மா காயமடைந்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கு ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் அவர் காயமடைந்து மைதானத்தை விட்டு வெளியேறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவருடைய காயத்தின் நிலைதான் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள ரசிகர்களும் ஆர்வமாக இருந்தனர். 5 பந்துகளில் 11 ரன்கள் எடுத்திருந்த போது மைதானத்தில் அசௌகரியமாக காணப்பட்ட ரோஹித் சர்மா உடனே இந்திய அணியில் பிசியோதெரபி குழு மைதானத்திற்கு ஓடி சென்றது. அப்போது அவருக்கு முதலுதவி கொடுக்கும் போது தொடைப்பகுதியில் தசைப்பிடிப்பு இருப்பது போல காணப்பட்டார் ரோஹித் சர்மா. அதன் பின்னர் முதுகு பகுதியில் பிடிப்பு ஏற்பட்டதை அறிந்து அவரை களத்திலிருந்து வெளியேறுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இந்த சம்பவமானது போட்டிக்கு பிறகு தெரிய வந்தது. ரோஹித் சர்மா முதுகு பிடிப்பால் அவதிப்படுகிறார் என்பது இது குறித்து பிசிசிஐ கொடுத்துள்ள விளக்கத்தில் இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு முதுகு பிடிப்பு இருக்கிறது. இதனால் அவர் முழுமையான மருத்துவர் கண்காணிப்பில் கீழ் இருக்கிறார். இப்போதைய சூழலில் பயப்படும் அளவிற்கான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் தொடர் கண்காணிப்புக்கு பிறகு உறுதியான முடிவுகளை எடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர். அடுத்த போட்டிக்கு முன்பாக முழு உடற்தகுதியை எட்டிவிடுவார் என்றும் பிசிசிஐ நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதேபோல் ரோஹித் சர்மா இல்லாத போதும் 3வது T20 போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தியது. சூரியகுமார் யாதவ் தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 44 பந்துகளில் 76 ரன்களை எடுத்தார். அவருக்கு பக்கபலமாக ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் ரிஷப்பந்த் ஆகியோர் விளையாடினர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணியானது 2-1 என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் இந்திய அணியானது இந்த தொடரை கைப்பற்றிவிடும். இந்த நிலையில்தான் நாளை மறுநாள் 6ஆம் தேதி அன்று இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டியானது நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னதாகவே நமது இந்திய அணி ஸ்கோடில் இடம்பெற்றுள்ள வீரர்களும் ஆடுமுழவனில் களமிறங்க உள்ள வீரர்களும் ஒன்றாக கலந்து வெஸ்ட் இண்டீஸ் கவுண்டின் அணிகளுக்கு எதிராக வார்மப் போட்டியில் விளையாடி வருகின்றனர். அதே போலதான் நேற்றைய தினம் 8 மணிக்கு நடைபெற்ற போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக ரிஷப்பந்த் களமிறக்கப்பட்டார். இதில் டாஸை வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியோ முதலில் பவுலிங்கை தேர்ந்தெடுத்தனர். அதன் பின் முதலில் களமிறங்கிய இந்திய அணியின் ஓப்பனிங்கில் இசான் கிசானும் தீபா ஹிட்டாவும் களமிறங்கினார்கள். அதன் பின் சூரியகுமார் யாதவும் ஸ்ரேயாஸ் ஐயரும் களமிறங்கினர். இவர்கள் ஓரளவிற்கு நன்றாக விளையாடினார்கள். அப்போது 4 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் அதன் பின் இந்திய அணியில் களமிறங்கிய ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் ஆகியோர் ஒரு மிரட்டலான இன்னிங்ஸை வெளிப்படுத்தினர். இவர்கள் 6 பேர் மட்டும் சேர்ந்து இந்திய அணி சார்பில் கிட்டத்தட்ட 326 ரன்கள் வரை அடித்திருந்தனர். அதாவது ஒரு T20 போட்டியை ஓடிஐ போட்டி போல ரன்களை சேர்த்து அதிரடியாக விளையாடியுள்ளனர். அதன்பின் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியோ 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 189 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இதனால் 135 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியானது ஒரு அபார வெற்றியை பெற்றது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.